வணக்கம் சாமி சரணம். ஒரு சாமி வந்து ஒரு கேள்வி கேட்டார். ஒரு மண்டல விரதம், ரெண்டாவது மலைக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இத்தனை நான் மாதம் மாதம் மலைக்கு போகிறேன்னா அது எப்படி கணக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரு மண்டல விரதம்ன்றது இப்போ இந்த வருஷம் எடுத்துட்டிங்கன்னா நவம்பர் 17 வருது கார்த்திகை ஒன்று, டிசம்பர் 27 ஒரு மண்டலம் நிறைவாகுது, மார்கழி 27 நிறைவாகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மலைக்கு பயணம் போகிறது, மற்ற பூஜைக்கு எல்லாம் செய்கிறது அப்படின்ட்டு சொல்லி ஒரு 60 ஆயிடுது. அப்படி இப்படின்னு 60 ஆயிடுது. அதுதான் முறையான விரதம். கார்த்திகை முதல் தேதி போடுறது தான் மாலை. இதை நான் சொல்லலை, சாஸ்தா பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பொதுநாத பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னது யாருன்னு கேட்டால் அகத்திய மாமுனி. அவர் மிஞ்சி நம்மளாம் இல்லைங்க, அகத்தியரை விட நம்மளாம் அவ்வளோ பெரிய மாலா. அவங்க சொன்னது தான் நம்ம வந்து சொல்கிறோம், வழியாக நம்ம சொந்தமாக சொல்கிறது இல்லை. கார்த்திகை முதல் தேதி மழை போட்டால் தான் ஒரு மண்டலம். கார்த்திகை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் போடுறதெல்லாம் வந்து பேருக்கு போட்டுக்கலாம். நேர் மிச்சிட்டாங்க எத்தனை தேதின்ட்டு. நீங்கள் முன்னுக்கு போட்டுக்கலாம், கார்த்திகைக்கு முதல் நாள் எப்போ நாளும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கார்த்திகைக்கு அப்புறம் போடுறது வந்து அந்த போடுற குருசாமிக்கும் தோஷமாக, போடுறவங்களுக்கும் தோஷமாக, பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்குறமோ இல்லையோ பாவத்தை சேர்த்து வச்சிட்றோமே அப்படின்னு சொல்கிறாங்க குருமார்கள். அதனால் கார்த்திகை முதல் போடுறது தான் மாலை. ரெண்டாவது இந்த குருசாமி குருசாமின்றாங்கள. இப்போ நான் வந்து எந்த காலத்தில் பேசினாலும் பொட்டிசன்லேருந்து வானவில் ராஜு பேசுகிறேன்னு தான் சொல்லுவேன். என்னை வந்து நான் வந்து சாமியாவோ குருசாமியோ நான் அறிமுகப்படுத்திக்கல. காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம பல வருஷம் மலைக்கு போயிருக்கோம். பழமலை சாமி, வழிகாட்டி சாமி, அவ்வளோதான். நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டுறோம். வழிகாட்டும் போது மற்றவங்க நம்மளை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு குருசாமின்னு கூப்பிட்றாங்க. என்னையை நான் குருவாக மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தலை, வழிகாட்டுற ஒரு சேவையாக தான் செய்கிறேன். இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை சென்னையில் நம்ம சாமிகள்லாம் போயிருக்கும்போது அங்கே தங்கியிருந்தான். அப்போ வந்து வீரமணிதாசன் அவர்களை, பெரியவர் வீரமணிதாசன் அவரை பற்றி தெரியும் உங்களுக்கெல்லாம். பக்திமான், பல்லாயிரக்கணக்கான பக்தி பாடல் படிச்சிருக்காரு. அம்பாளை பற்றி, முருகனை பற்றி, ஐயப்பனை பற்றி நிறையா பாடல்கள் போட்டிருக்காரு. அவர் கருப்பண்ணசாமியை பற்றி அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நண்பர். அவர்கிட்ட நான் சொன்ன சமயம், நான் வீட்டுக்கு வரேன் உங்களை பார்க்க அப்படின்னா, இல்லை இல்லை நான் வந்து உங்களே பார்க்குறேன்னு சொல்லி நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வந்தார். வந்து இருக்கும்போது நம்ம கூட உள்ள சாமி முருகன் சாமி பேசிகிட்டு இருக்கும்போது முருகன் சாமி அவர்கிட்ட கேட்டார், சாமி எத்தனை வருஷம் மலைக்கு போனீங்கன்ட்டு. அவர் சொன்னார், சிம்பிளாக சொன்னார், எத்தனை வருஷம் மலைக்கு போனோன்ற கணக்கு வேண்டாம் சாமி, இன்னும் எத்தனை வருஷம் ஐயப்பனை கூப்பிட போகிறாரு. அந்த அது இருந்தால் போதும் சாமி, இது நம்ம போகிறது அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு வேண்டாம், விட்டுருவோம் அப்படின்னார். அதே போல் தான் நான் ஒரு முறை அந்த டைமில் நம்பியார் சாமியை சந்திக்கும்போது அவர் பாதத்தில் உட்காந்து அப்படி பேசும்போது அவர் இப்போ சொன்ன வார்த்தை, சாமி நீ மலைக்கு எத்தனை வருஷம் போயிருந்தாலும் சரி நீ போகும்போது கன்னி சாமியை போ, ஐயப்பனுக்கு கையை பிடிச்சி மேலே கூட்டு போவார். நீ பழமலை சாமி குருசாமியை போனீங்கன்னா அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமா, அவர் விட்டு போயிடுவார். எப்போ போனாலும் கன்னிசாமியை போ, நான் எப்பயுமே கன்னிசாமி தான் அப்படின்வார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அகத்திய மாமுனியோட எழுத்தில் குருசாமின்றதே இல்லை. சாமிங்கள்லாம் குருசாமின்றது இல்லை. குரு யாருன்னா குருவின் குரு ஐயப்பன் மட்டும்தான் இருக்காருங்களா, அவர் மட்டும்தான். 18 போனால் கன்னிசாமி, 18 போனால் கன்னிசாமி, அதுவும் 18 முறை போனால், அதாவது 324 போனால் குருசாமி. யாராவது முடியுமா? அதனால தான் குருவின் குரு அவர், குருவின் குரு அவர் தான். நம்மளாம் வழிகாட்டி தான், மக்கள் நம்மளை வந்து குருவாக ஏற்றிட்டு குருவாக கூப்பிடுறாங்க, அவ்வளோதான் வழியாக. நம்ம வந்து நான் வந்து நான் தான் குருநாதர், நான் தான் குருஜி, நான் தான் எல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு நொடி பொழுதுல நம்ம எல்லாம் ஆக்கி விட்டு போயிடுவார். தெரியுதுங்களா, எனக்கு வந்து கேப்டன் வந்து குருநாதர்னு பட்டம் கொடுத்தார். பெரிய ஒரு குழுக்காரராக நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளோதான் வழியே. ஆனால் நான் அதை வழியே நான் வந்து குருநாதர், வானவில் குருநாதர் பேசலாம் சொல்ல மாட்டேன், வானவில் ராஜு பேசுறேன்னு சொல்லுவேன். என்ன எனக்கு ஃபாலோ பண்ணுறவங்க என் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னை வந்து குருசாமின்னு கூப்பிட்றாங்க, அவ்வளோதான். இதை விட்டுட்டு நான் தான் குருசாமி, நான் சொல்கிறது தான் சரி சாமி, ஏற்கனவே எல்லாம் வகுத்து வச்சுட்டாங்க. ரெண்டாவது மலைக்கு போகிறது, இந்த கார்த்திகை முதல் மாலை போட்டு விரதம் இருந்து மார்கழியில் வந்து நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் தை மாதம் நம்ம வந்து அந்த யாத்திரைக்கு போகும்போது, அதுதான் ஒரு மண்டலம், அதான் ஒரு ஒரு ஒன் கணக்கு. ஒன்று சில பேர் மாத பூஜைக்கு விசுவுக்கு போகிறது, இதுக்கு போகிறது, ஓணத்துக்கு போகிறது, இதுக்கெல்லாம் வந்து கணக்கு எடுத்து வச்சு செய்கிறாங்க. அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது, ஆனால் இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அறவே இல்லை, கணக்கே இல்லை அது. ஏன்னா அந்த நட மாத பூஜை திறக்கிறதே 80 1980 தான் திறந்தாங்க.
நடத்திறந்தது. அதாவது பொதுமக்களுக்கு 1980 மேலே தான் மாத பூஜை, 5 நாள் மாத பூஜைக்காக திறந்து விட்டாங்க. பக்தர்கள் அதிகமாக வராங்க அப்படின்னு சொல்லி திருவாங்கூர் தேவஸ்தானம் அதை திறந்து விட்டுச்சு. அதுக்கும் போது அதெல்லாம் இல்லை, வருஷ கணக்கில் தான், அதாவது ஓணத்துக்கு இதுக்கு விஷுவுக்கு இந்த மாதிரி தான் பூஜை நடக்கும். ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. இப்போ என்னென்னு கேட்டால் மாதம் போனாலே அது ஒரு கணக்காக வச்சுக்கிட்டு, இதில் கணக்கு என்னங்க கணக்கு, இறைவன் நம்மளை வர வச்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா, இதில் குரு சில குருசாமிங்க இல்லை இல்லை நீ மாத பூஜைக்கு போனால் அது ஒரு கணக்கு தான் சொல்லி சொல்கிறாங்க, அது வந்து ஒரு வருஷம்தான் அப்படின்ட்டு. இறைவன் தரிசனம் பண்ண போகிறோம், கார்த்திகை போகும்போது அவர் நம்மளை பார்க்குறாரு, மற்ற மாதத்தில் போகும்போது நம்ம அவரை பார்க்குறோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம வீரமணி தாசனும் சரி வீரமணி ராஜு ஐயாவும் சரி இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மேல்சாந்திக்கிட்டையும் நான் விசாரித்தேன், அவங்களும் சொன்னது பூதநாத பாகவதில் உள்ளது. இன்னும் விளக்கமாக வேணும்னா நம்மது ஐயப்ப உபன்யாசகர் உபாசகர் நம்ம அரவிந்த் சுப்பிரமணியம் எழுதின சாஸ்தா விஜய புத்தகத்தை வாங்கி ஒவ்வொரு குருசாமியும் படித்தாகணும், படித்து ஆகணும். படிச்சுட்ட பிறகுதான் மற்ற வழி நடத்தணும். விருப்பத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு நம்மளே வந்து இல்லை இல்லை இப்படி தான் கணக்கு அப்படி தான் கணக்குன்ட்டு நம்ம அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள். இறைவன் நம்மளுக்கு அழித்த ஒரு வரம் பிச்சங்க அது, குருவாக இருந்து வழி நடத்துறதுக்கு. அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது, தயவு செஞ்சு தவறாக பயன்படுத்தக்கூடாது, நல்வழியில் பயன்படுத்துவோம் சரிங்களா. முடிஞ்சளவு மக்களுக்கு நல்வழி காட்டும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவங்க திசை மாதிரி போகக்கூடாது, திசை மாதிரி போனால் நம்ம பாவத்தை பிள்ளைங்களுக்கு பணம் சேர்க்கலை, சேர்க்காட்டி கூட பரவாயில்ல, புண்ணியம் சேர்க்கலை, சேர்க்காட்டி கூட பரவாயில்ல, பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க. நாளைக்கு அவங்க துன்பப்படக்கூடாதுல்ல, நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க துன்பப்படக்கூடாதுல்ல, அதுக்கு நம்மளாக ஒரு வழியொத்து வைக்கணும். முன்னோர்கள் என்னங்க அகத்திய மாமுடியோட நம்மன்னா பெரியாளா, அவர் வகுத்து வச்சது முன்னோர்கள் வகுத்து வச்சதுன்னா நம்ம உடச்சிக்கிட்டு போகிறதுக்கு தயவு செய்து குருமார்களே கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க என்ன எழுதியிருக்கோ ஓரளவுக்கு அதை கடைபிடிச்சி நடந்தோம்னா பெரிய விஷயம். எத்தனை வருஷம் நம்மளை கூப்பிட்றாரு, அத்தனை வருஷம் போவோம், அவர் வீரமணி தாசன் சொன்ன மாதிரி அத்தனை வருஷம் போவோம், கணக்கெல்லாம் வேண்டாம் சரிங்களா. நம்ம வந்து குருன்றது ஒரு சிலர் வந்து பணம் வாங்குறாங்க, ஏன்னா வந்து 500 கொடு 1000 கொடு பெரிய பாவத்தை சேர்ந்தது, ஒரு தட்சணை 1 25 நான் வாங்கினாலும் அதை வந்து அதே மேலையில் வச்சுட்டு வந்துடுவேன் அவ்வளோதான். ஏன்னா இது ஒரு சேவை, நம்மளுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருவேன். அதுலேருந்து விடுபட வேணாம் குருமார்களே, தயவு செய்து சுவாமி சரணம். இது வந்து என்னோட கருத்து, கருத்துன்ட்டு சொல்கிறத விட அகத்திய மாமுனி மற்றும் மூத்த குருமார்களின் கருத்து இது, சுவாமி சரணம். நன்றி.